அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பல சமூக பணிகளையும் பல மார்க்க பணிகளையும் நாம் செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே குவைத்திற்கு வேலை சென்ற அஞ்சலை என்று சொல்லக்கூடிய பெண்மணி, ஏற்கனவே ஆஞ்சியோ செஞ்சுருந்தவங்க அங்கே இறந்துடுறாங்க. இறந்த அவர்களை அடக்கம் செய்வதற்கு இங்கு உள்ள உறவினர்கள், அவருடைய மகனும் மருமகளும் மிக சிரமப்படுறாங்க. என்ன மாதிரி தொடர்பு கொள்வது, யார் மூலமாக உதவி தேடுவது என்ற வழி தெரியாமல் பல இடங்களில் சுற்றி திரிகிறார்கள். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் மதுரவாயில் கிளை மூலமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைமையகத்தை அணுகுகின்றார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக குவைத் மாநிலத்தில் உள்ள ஒரு உதவி வந்து உங்களுக்கு செய்யப்பட்டிருக்குது. அது சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், உங்கள்கிட்ட கேட்குறோம். என்ன சம்பவம் நடந்துச்சு, என்ன விஷயங்கள் வீட்டுகளுக்காக போயிருந்தாங்க, போன இடத்துல இறந்துட்டாங்க. எங்களுக்கு அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. இங்கே வந்து நான் நிறைய பேர்ட்டு வந்து ஹெல்ப் கேட்டேன், நாங்கள் எனக்கு யாரும் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து மண்ணடி ஜமைத்தான், அவங்க நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து அவங்க தான் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு இறுதி செல்லும் வரைக்கும் நல்லபடியாக பண்ணாங்க. நாம இங்கிருந்து குவைத் மண்டல நிர்வாகத்திற்கு அதற்குரிய தகவல்களை சொல்லி அடக்கம் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம செய்கிறோம். ரிஸ்குல் லில் இபாதி வ அஹ்யைனா பிஹி பல்தத்தம் மைதா كذلك الخروج كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط. குவைத் மண்டல நிர்வாகம் அங்கே உள்ள இந்தியன் எம்பரசி, இந்திய தூதரகத்தை அணுகி அதற்கான உதவிகளை பெற்று அங்கு அவர்கள் அந்த உடலை அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்ததற்கு பிறகு அந்த பெண்மணியுடைய அவர்களுடைய சம்பளத் தொகை, அவர்களிடத்தில் இருந்த பணம், அவருடைய நகைகள், அவருடைய செல்ஃபோன், அவருடைய எல்லா பொருட்களையும் குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த பொருட்கள் அவருடைய குடும்பத்தாரிடமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மதுரவாயில் பகுதியில் இப்போ இருக்கிறாங்க இவங்க. இந்த மதுரவாயில் மர்க்கஸில் தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவங்க வந்து இந்த அவங்க இறந்த உடனே, உங்களுடைய தாயார் இறந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால அவங்க வெளிநாட்டில் உங்களை இங்கே யாரையும் விசாரித்து பார்த்துருக்காங்க. தௌஹீத் ஜமாத் நீங்கள் அணுங்க அப்படின்னு சொன்ன உடனே தௌஹீத் ஜமாத் தலைமைக்கு ஃபோன் வந்த பிறகு அவங்க அங்கேருந்து அங்கே உள்ள வெளிநாட்டு சகோதரர்களுக்கு தகவல் சொன்ன உடனே அவங்க முழுமையாக அணிந்துருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்களை அடக்கம் பண்ணி அவங்களுடைய பொருளாதாரத்தை முழுமையாக அவங்களுக்கு கொடுத்து மீதி உள்ள பொருட்களை வந்து நேரடியாக கொடுத்து அவங்கள கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துட்டோம். அதுமாரி அவங்க அங்கிருந்த நகை, அவங்க அந்த அந்த பெண்மணி வந்து அணிந்திருந்த நகை, அந்த நகையை வந்து அங்கேருந்து கொடுத்து விட்டுருக்குறாங்க. இது அவங்க அணிஞ்சிருந்த அந்த நகை, செல்போன், அதே மாதிரி அந்த அவங்க வச்சிருந்த செல்போன், அதே மாதிரி அவங்க பயன்படுத்திய பணம், இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு முறையாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஜமாத்தின் சார்பாக முழுமையாக அவங்கள்ட்ட நம்ம ஒப்படைச்சிருக்கோம். அவருடைய அந்த சம்பள தொகை என்பது கிட்டத்தட்ட குவைத் தினாருக்கு 453 குவைத் தினார், இந்தியன் மதிப்பில் 112,392 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அவருடைய வங்கி கணக்கு வந்து அனுப்பி வைக்கப்படுகிறது. அவங்களுக்கு இந்த அங்கே இருந்து பண்ணா 112,000 பணத்தையும் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு முறையாக அனுப்பிச்சி விட்டு முறையாக எந்த ஒரு பொருளாதாரமும் அவங்க
இங்கே உள்ள ஒரு சமூகத்தவர்கள் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படும்போது கூட தௌஹீத் ஜமாஅத்தில் உள்ள மக்கள் அங்கே இருக்கிறாங்க. இங்கேருந்து பணி செய்வதற்கான வெளிநாட்டில் போயிருக்கிறவங்க அவங்க உதவியை நம்ம உதவியை கேட்டிருக்கிறாங்க. மதுரை வாயில் தொழில் தான் இங்கே இருக்கிறாங்க. இது இல்லாமல் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அடக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் அங்கே கொரோனாவுடைய ஊரடங்கு இருந்ததன் காரணமாக யார் நிர்வாகிகள் அடக்கத்திற்கு வருவார்களோ அவங்களும் ஊரடங்களை மாட்டிக்கிட்ட ஒரு சூழ்நிலையில் இரண்டு சகோதரர்கள் மட்டுமே நின்று சிரமப்பட்டு அடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல் இவர்களுடைய நகை, நம்ம உதவி செய்யக்கூடிய இந்த நேரத்தில் அவர்களுடைய அந்த நகைகளை பொருளாதாரத்தை மீட்டெடுத்து அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில் எந்த நகை அங்கே இருந்ததோ அதை பெறுவதற்கு முன்பாகவே அதை வீடியோ எடுத்து, அது அங்கேருந்து நம்ம எதை வாங்குகிறோம் அதை முழுமையாக வீடியோ எடுத்து அந்த நகைகளை கொண்டு வந்து இவர்களிடத்தில் ஒப்படைக்கும் போதும் அந்த நகைகளை நம்ம வீடியோ எடுத்து ஒப்படைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. காசு 400 பாத்து ஓகே. இது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த இஸ்லாம் இந்த மார்க்கம் என்பது வந்து அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு அன்பு நிறைந்த ஒரு மார்க்கம். அத்தீனும் அந்நசிகர் இஸ்லாம் என்பது பிறருடைய நலன் நாடு. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறது தான் இஸ்லாம். இஸ்லாம்ல பயங்கரவாதம் தீவிரவாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்றாங்கல்ல பொதுவா, அந்த மாதிரியான மார்க்கம் கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றது கண் முன்னாடியே நீங்க பாத்துருப்பீங்க. இப்போ அவங்க இறப்புறாங்களா, அவங்களுடைய பேர் என்ன? அஞ்சலி. அஞ்சலி. உங்களுடைய பேர்? ஸ்ரீதர். அக்காவுடைய பேர்? சந்தியா. இப்போ ஒரு எந்த மதத்தவர்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு முறையான ஒரு உதவிகளை நம்ம செய்யணும், அதுதான் மனித நேயம், இதுலதான் இறைவனுடைய திருப்தி இருக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் இதுல நிறைய சிரமப்பட்டிருப்பாங்க. வெளிநாட்டில் உள்ள மக்களும் சிரமப்பட்டிருப்பாங்க. இதை கொண்டு வந்து சேர்க்கறதுல வர வழியில மிஸ் ஆயிடக்கூடாது, போயிடக்கூடாது, எல்லாமே இருக்கு இல்லையா? எல்லாத்தையுமே கண்ணுங்கிறதுமா கொண்டு வந்து அதை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது சாதாரண விஷயங்கள். இந்த காலத்துல அது பெரிய அரிதான ஒரு விஷயம். அப்ப அந்த பாத்தீங்கன்னா பெரிய ஒரு காரியமா இருக்கு. ஒரு ஒன்று செய்தி கூட, சமீபத்திய செய்தி, 12 மேல வேலை செஞ்ச ஒரு பையன் சில காசுகளுக்காக அந்த நபர்களையும் கொலை செஞ்சாங்கிற செய்தி பார்க்கணும். அப்படிப்பட்ட நிலையில இஸ்லாம் மார்க்கம் நீங்க சொன்னதுனாலதான் உரியவர்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத எழுதிருக்கிறோம். செய்தி கரெக்டா உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். அது உங்கள் மூலியமாக மற்ற மக்களுக்கும் அந்த செய்திகள் தான் சொல்லியிருக்கேன். இது நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தை பொறுத்தவரை பல சமூக பணிகளை வெளிநாட்டுல உள்ள நம்ம சகோதரர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யாராவது அங்கே போய் வழி தெரியாமல் சிக்கிக்குவாங்க, விசா வந்து இங்கே ஒரு விசா சொல்லியிருப்பாங்க, அங்கே போனால் வேறு வேலைகள் இருக்கும். இந்த மாதிரி இந்த சமுதாய மக்கள் பல சிரமங்கள் அங்கே அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் அங்குள்ள நிர்வாகிகளை தொடர்பு கொள்கின்ற போது அவர்களை தாயகத்திற்கு மீட்டு கொண்டு வரக்கூடிய பல்வேறு பணிகளை அங்கே உள்ள மண்டல நிர்வாகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே இறந்துருவாங்க. இறந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒன்று அங்கே அடக்கம் செய்யணும், இல்லைனாக்கா நம்முடைய தாயகத்திற்கு அந்த உடலை கொண்டு வரணும். இது போன்ற சூழ்நிலைகளில் வழி தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த மக்கள் நம்முடைய ஜமாத்தை அணுகுகின்ற போது அங்கே அடக்கம் செய்வதற்கு என்ன செய்யணும், அங்கேருந்து இங்கே கொண்டு வரத்துக்கு என்ன செய்யணும் என்று சொல்லி அதற்கான ஆலோசனைகளும் அதற்கான உதவிகளையும் செய்து தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே போல் ஒரு சிலர் வந்து அங்கே வேலைக்கு வந்து ஊருக்கு திரும்ப முடியாத சூழல் இருக்கும், டிக்கெட்டுக்கு கூட காசு இல்லாமல் இருப்பாங்க. அது போன்ற நிலைகளில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதையும் அனுப்பக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க. மருத்துவ உதவிகள், அங்கே தேவையான அந்த மருத்துவ ஆலோசனைகள் பெற முடியாத சூழல் இருக்கும், இங்கேருந்து மொழி தெரியாமல் அங்கே போய் சிக்கி தவிப்பாங்க. அது போன்ற நேரத்தில் நம்முடைய ஜமாத்தை தொடர்பு கொள்கின்ற போது அது போன்ற மருத்துவ உதவிகள், இன்ன பிற ஆலோசனைகள்,
இரத்த தான சேவைகள் என்று சொல்லி அங்கேயும் பல சமூக பணிகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த அந்த சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவங்க ஒவ்வொரு ஐடி ப்ரூஃபில் ஒவ்வொரு பேரை வச்சிடறாங்க. இது பல நேரங்களில் அவர்களுக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்தும். ஐடி ப்ரூஃப்னு அவங்க என்னென்னலாம் வச்சுருக்காங்க, பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, ஆதார் கார்டு வச்சுருப்பாங்க, இன்ன பிற அங்கே உள்ள அவர்களுடைய சான்றிதழ்கள் வச்சுருப்பாங்க. இது போன்ற எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியான பெயர் உள்ளது மாதிரியான அந்த கரெக்ஷனை இங்கே பண்ணிவிட்டார்கள் என்று சொன்னால் வெளிநாடுகளுக்கு செல்லும்போது சில நேரங்களில் அவர்களுக்கு அது இலகுவாக இருக்கும். இது மாதிரி பேர் கரெக்ஷன் அங்கே போய் செய்ய முடியாது, இங்கே இந்தியாவில் தான் நம்ம அதெல்லாம் செய்ய முடியும். அது போன்ற நிலைகள் அங்கே போய் பல சிரமங்களை பல கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதையெல்லாம் இங்கே இந்தியாவில் உள்ள மக்களை ஐடி ப்ரூஃப் கரெக்ஷனை சரி செய்யணுன்றதை இந்த நேரத்தில் நம்ம மக்களிடத்தில் ஒரு செய்தியாக தகவலாக சொல்லிக்கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று யார் பூமியில் உள்ள மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு வானத்தில் உள்ள இறைவன் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்ற அடிப்படையில் பல்வேறு சமூக பணிகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த குடும்பத்தாரை அணுகி அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அவர்களுடைய அந்த தாயுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது, அவருடைய அந்த பொருளாதாரம், அவருடைய நகை, அவருடைய செல்ஃபோன்கள் எல்லாம் மீட்டு ஒப்படைக்கப்பட்டது என்ற நிலையை நம்ம இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.